ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி ஒரு நல்ல விஷயம் நடந்திருக்கு. என்ன அப்படின்னா வந்து நம்ம சேனல் 10K சப்ஸ்கிரைபர் வந்து ரீச் ஆயிருக்கு. ஸோ நமக்கு என்னதான் ஒரு நம்பர் அப்படிங்கிறதெல்லாம் ஒரு பெரிய விஷயமா தெரியல அப்படின்னாலுமே வந்து தமிழ்நாட்டில் ஒரு யூடியூப் சேனல், அதுவும் டிஎன்பிசி பற்றி சொல்கிற ஒரு யூடியூப் சேனல் வந்து 10K, அதுவும் வந்து நம்ம சேனல் ஸ்டார்ட் பண்ணி எவ்வளோ நாள் இருக்குன்னு நினைக்கிறீங்க? ஸோ நம்ம சேனல் ஸ்டார்ட் பண்ணி வந்து செப்டம்பர் 17 வந்து ஸ்டார்ட் பண்ணோம், ஓகேங்களா? ஒரு 2.5 மந்த் தான் ஆச்சு. 2.5 மந்தில் வந்து நம்ம ஒரு 10K சப்ஸ்கிரைபர் வந்து, அதாவது 10,000 சப்ஸ்கிரைபர் வந்து ரீச் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறப்ப வந்து ஒரு சந்தோஷமாக தான் இருக்கு, ஓகேங்களா? ஸோ இதுக்காக ஆதரவடித்த உங்கள் எல்லாருக்குமே வந்து மிகப்பெரிய நன்றி, ஓகேங்களா? உங்கள் எல்லாருமே நான் ஒரு ஃப்ரெண்ட்ஸாக தான் பார்க்குறேன். ஸோ என்னோட அக்கா தங்கச்சி இருந்தாங்கன்னா, என் அண்ணன் தம்பி இருந்தாங்கன்னா வந்து நான் எப்படி சொல்லி தருவேன், என் ஃப்ரெண்ட்ஸ் ஒருத்தர் இருந்தாங்கன்னா வந்து அவனுக்கு எப்படி சொல்லி தருவோம்? ஸோ அந்த மாதிரி தான் உங்களுக்கு சொல்லி தரேன். என்னன்னா அங்கே வந்து ஒரு மீல சொல்லுவேன், உங்கள்ட்ட பன்மையில சொல்கிறேன், அவங்க தான் வந்து டிஃப்ரெண்ட். ஸோ உங்கள் எல்லாருக்குமே மிகப்பெரிய நன்றி, ஓகேங்களா? ஸோ நான் யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணும்போது ஒரே ஒரு விஷயம் வந்து மட்டும்தான் வந்து நினச்சி வந்தோம், ஓகேங்களா? என்ன அப்படின்னா வந்து நம்ம கண்டென்ட் ஒழுங்காக தெளிவாக கொடுத்துட்டோம் அப்படின்னா வந்து நம்மள்கிட்ட இருக்கிற எந்த ஒரு மைனஸுமே வந்து பெரிய விஷயமா தெரியாது, ஓகேங்களா? ஏன்னா வந்து நம்ம சொல்லித்தரது வந்து நம்ம இன்னொரு ஃபன் சேனலுக்கு சொல்லித்தர போகிறதில்ல, வந்து வேறு எதுவுமே சொல்லித்தர வேறு எதுவுமே பண்ண போகிறதில்ல, ஓகேங்களா? நம்ம வந்து ஒரு எஜுகேஷன் சேனல் அப்படிங்கிறப்ப வந்து கண்டென்ட் தெளிவாக இருந்துச்சு அப்படின்னா நம்மள்கிட்ட வந்து குவாலிட்டியான விஷயம் இருந்துச்சு அப்படின்னா வந்து போதும். அது மற்ற எல்லா மைனஸும் வந்து ஓவர்கம் பண்ணிடும் அப்படிங்கிறத நம்பி, அதை நம்பி மட்டும்தான் வந்து சேனல் ஓப்பன் பண்ணேன். ஸோ அது கரெக்டாக அப்படின்றத ப்ரூவ் பண்ணிட்டீங்க, ஓகேங்களா? ஸோ நமக்கு வந்து 10K அப்படிங்கிறது வந்து ஸ்டார்டிங் ஒரு 1 மந்தில் வந்து 1,000 சப்ஸ்கிரைபர் வந்துச்சு. அடுத்த ஒரு 15 நாளில் வந்து ஒரு 2,000 மாறிச்சு. இப்போ அந்த 2,000லேருந்து 10,000 வந்து இந்த 8,000 சப்ஸ்கிரைபர் வந்து லாஸ்ட்டாக ஒரு 28 டேஸில் மட்டும்தான் நமக்கு வந்திருக்கு, ஓகேங்களா? இந்த 8,000 வந்து 28 டேஸ் அப்படிங்கிறது வந்து ஒரு நல்ல ஒரு க்ரோத், ஓகேங்களா? ஏன்னா நான் பார்த்துருக்கேன் இல்லைங்களா, ஸோ ஸ்டார்டிங் ஸ்டேஜில் இப்போ பெரிய பெரிய யூடியூப்பராக இருக்கவங்களும் சரி, டிஎன்பிசியில் யூடியூப்பராக இருக்கவங்களும் சரி, ஸ்டார்டிங்கில் ஒரு 10K ரீச் பண்ணுறதுக்குள்ளே அவங்க வந்து 1 இயர் கூட, நான் இப்போ 2.5 மந்தில் வந்து ரீச் பண்ணியிருக்கேன், நிறைய பேர் வந்து 2.5 இயரில் ரீச் பண்ணியிருக்காங்க, ஓகேங்களா? ஸோ ஏன்னா அவ்வளோ கொஞ்சம் அவ்வளோ காம்படிஷனும் இப்போ இந்த டிஎன்பிசியில் இருக்கு, ஓகேங்களா? ஓகேங்களா? ஸோ ஒரு ஒரு யூடியூப்பை பார்க்கணும், அவங்க தொடர்ந்து பார்க்கணும் அப்படிங்கிறப்ப ரொம்ப இது, ஓகேங்களா? இப்போ பார்க்க வைக்கிறது கூட ஈஸி, ஓகேங்களா? ஸோ அப்படி இப்படி இப்படின்னு ஒரு பரபரப்பை கழிப்பி விட்டு கூட பார்க்க வச்சிடலாம். ஆனால் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுறது அப்படிங்கிறது அவங்க வந்து அவங்களுக்கு உண்மையிலேயே பிடிச்சிருக்கணும், ஓகேங்களா? பிடிச்சாதான் அவங்க வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுவாங்க. ஸோ அந்த விஷயத்தில் பார்க்கும்போது ஏதோ ஒரு விஷயம் நல்லா தான் பண்ணிட்டு இருக்கோம் அப்படிங்கிறது ஓகே, நமக்கு ஒரு சந்தோஷம் இருந்துட்டு தான் இருக்கு, ஓகேங்களா? இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா வந்து நமக்கு வந்து என்னதான் நம்ம 10K அப்படிங்கிறது இப்போ ஒரு காமனாக போயிருச்சு யூடியூப்பில் அப்படிங்கிறது, 10K சப்ஸ்கிரைபர் அப்படிங்கிறது காமனாக போயிருச்சு. ஆனால் 10K இருக்கிற ஒருத்தனை, ஸோ நம்ம ஆல்ரெடி நம்மளை விட ஒரு 5 மடங்கு 10 மடங்கு சப்ஸ்கிரைபர் அதிகமாக ஆல்ரெடி ரீச் ஆகிட்டா, 1 இயர் முன்னாடி ரீச் ஆகிட்டா நிறைய பேர் வந்து, ஸோ நம்மளை இப்போ அப்ரிஷியேட் பண்ணுறாங்க. அந்தளவுக்கு அந்த மாதிரியான யூடியூபர்ஸ் வந்து நம்ம டிஎன்பிசியிலே தமிழ்நாட்டில் டிஎன்பிசியில் இருக்கிற நிறைய யூடியூபர்ஸ் வந்து நம்ம அப்ரிஷியேட் பண்ணுறாங்க. ஸோ ஒருத்தர் வந்து நமக்கு மெசேஜ் பண்ணியிருந்தார், இன்னொருத்தர் வந்து கால் பண்ணி முக்கால் மணி நேரமே பேசியிருந்தார். ஸோ அவங்களாம் வந்து திருப்பி பண்ணணும்னு இல்லை, ஓகேங்களா? ஏன்னா வந்து அவங்களுக்கு மேலே இருக்கவங்களை அவங்க இருக்கிறவங்கள்ட்ட அவங்க பேசினாலே போதுமானது, கீழே இருக்க நம்மள்ட்ட வந்து நிறைய பேர் இருக்காங்க. ஸோ அதெல்லாம் நம்மளை தேடி வந்து பண்ணுறாங்க அப்படிங்கிறப்ப நமக்கு ஒரு உள்ள ஒரு சந்தோஷம் இருக்குது, ஓகேங்களா? ஸோ நம்ம இது ஒரு கரெக்டான ரூட்ல தான் போயிட்டுருக்கோம் அப்படின்ற ஒரு சந்தோஷம் இருந்துட்டு தான் இருக்குது. ஸோ அந்த வகையில் பார்க்கும்போது ஓகே, இந்த ஜர்னி வந்து கண்டிப்பாக தொடரும், ஓகேங்களா? நான் வந்து ஒரு ட்ரையாக தான் பண்ணேன், ஓகேங்களா? ஸோ எப்படியோ என்ன பண்ண என்ன தான் நடக்குதுன்னு பார்த்தலாம் நமக்கு, ஓகே நம்ம கற்றுக்கிட்டோம், ஓகேங்களா? நம்ம நான் படிக்கிறது அப்படிங்கிறதே வந்து ஒரு சிம்பிளாக படிக்கணும் அப்படின்னு நினைப்பேன், ஓகேங்களா? ஸோ அந்த சிம்பிளான விஷயத்தை வந்து நமக்கு நம்ம நிறைய பேருக்கு சொல்லி தருவோம் அப்படிங்கிறத நினச்சி தான் வந்து நான் யூடியூப் சேனலை ஆரம்பித்தேன். ஸோ அந்த விஷயம் வந்து ஒரு 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 10% கூட இல்லை, ஒரு 5% 2% தான் வந்து நிறையவே இருக்குது இப்போதைக்கு, ஓகேங்களா? ஸோ அந்த ஸ்டார்டிங் ஸ்டேஜ் மட்டும் தான் நடந்திருக்கு. ஸ்டார்டிங்கில் வந்து நான் 1,000 சப்ஸ்கிரைபர் வந்தப்பே வந்து நான் வந்து கம்யூனிட்டியில் ஒரு டேப் போட்டிருந்தேன். என்ன அப்படின்னா வந்து இது வரைக்கும் நான் வந்து பெருசாக எதுவும் பண்ண மாதிரி எனக்கு இன்னும் தெரியல, எனக்கு ஒரு ஃபுல்ஃபில்லே இல்லை. ஆனால் 1,000 சப்ஸ்கிரைபர் வந்திருக்கீங்க, ஸோ உங்களுக்காக கண்டிப்பாக நான் வந்து வேல்யூபிளான ஒர்த்தான கண்டென்ட் வந்து நான் இனிமேல் கொடுப்பேன் அப்படின்னு சொல்லியிருந்தேன். அதோட முதல் படி தான் எடுத்து வச்சேன். ஸோ முதல் ஸ்டெப்புக்கே வந்து நான் தூக்கிட்டு வந்து 10,000 சப்ஸ்கிரைபரில் நிறுத்திட்டீங்க. ஓகே, இன்னும் போக வேண்டிய தூரம் நிறைய இருக்குது, பண்ண வேண்டிய விஷயங்களும் நிறைய இருக்குது. ஸோ இந்த 10,000 சப்ஸ்கிரைபர் வந்தப்போ எனக்கு ஒரு விஷயம் தான் தோணுச்சு, நீ என்னடா பண்ணியிருக்க, இனிமேல் நிறைய பண்ணுறா, நல்லதாக பண்ணுறா அப்படிங்கிறது மட்டும் தான் என் மைண்டில் வந்துச்சு. ஸோ வேறு விஷயம் நிறைய விஷயம் சொல்லணும்னு நினச்சேன், ஆனால் வந்து அதெல்லாம் இல்லை, நம்ம மனசில் என்ன தோணுதோ அதை சொல்லலாம் அப்படின்றத இந்த வீடியோ, ஓகேங்களா? ஸோ எந்த ஒரு ப்ரிப்பரும் இல்லை, ஓகேங்களா? ஸோ அடுத்தது நான் வெளியே எங்கே கிளம்பணும், ஓகேங்களா? அதனால் வந்து ஒரு அர்ஜென்ட்டில் ப்ரிப்பேர் பண்ணுறேன் இந்த வீடியோ தான். ஸோ தொடர்ந்து நம்ம சப்போர்ட் பண்ணிகிட்டே இருங்க, ஓகேங்களா? ஸோ உங்கள் எல்லாருமே ஃப்ரெண்ட்ஸாக, அண்ணன் தம்பியா, அக்கா தங்கச்சியாக தான் பார்க்குறேன். ஸோ இனிமேட்டு அப்படி தான் இருக்கும், எனக்கு என்ன தோணுதோ அதை ஒர்த்தான கண்டென்ட் மட்டும் தான் உங்களுக்கு தரணும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ இனிமேட்டு அப்படி தான் தருவேன். ஸோ சேர்ந்து படிப்போம், சேர்ந்து ஜெயிப்போம், ஓகேங்களா? ஸோ ஒன்றுமே இல்லை, நான் ஒரே ஒரு விஷயம் தான் உங்கள்கிட்ட சொல்லணும், ஓகேங்களா? நிறைய பேர் நிறையா வந்து குழப்பத்திலே இருக்கீங்க, ஓகேங்களா? ஸோ அது இப்படி இது இப்படி அது என்ன இது என்னன்ட்டு. ஸோ ஒரு விஷயம் சொல்கிறேன், என்னன்னா வந்து யாரையும் வந்து டிபெண்ட் பண்ணி இருக்காதிங்க, ஓகேங்களா? எல்லாருமே வந்து எல்லா விஷயத்தையுமே அடுத்தவங்களே கேட்டுட்டே இருக்காதிங்க. ஸோ உங்கள்கிட்ட ஃபோன் இருக்குது, ஓகேங்களா? ஸோ உங்கள்கிட்ட நீங்கள் சர்ச் பண்ணிக்கலாம், இல்லை அப்படின்னா யூடியூப்ல வீடியோவாக பார்த்துக்கலாம், எல்லாமே அடுத்தவங்களை கமெண்ட்டில் மட்டும் கேட்டுக்கிட்டே இருக்காதிங்க. ஸோ ஏன்னா வந்து ஒரு ஏன்னா நான் எனக்கு தெரியும் இல்லை. ஸோ நான் ஸ்டார்டிங்கில் வந்து ஒவ்வொரு விஷயமா நானாக வந்து கற்றுக்கிட்டேன், ஓகேங்களா? ஸோ அப்படி இருக்கிறப்போ நீங்களுமே வந்து அந்த மாதிரியான விஷயங்கள் நீங்களாக போய் கற்றுக்கிட்டீங்க அப்படின்னா வந்து உங்களுக்கு எப்பயுமே இதாகாது, ஓகேங்களா? ஸோ கன்ஃபியூஷன் அப்படிங்கிறது உங்களுக்கு ஆகாது. ஏன்னா ஒருத்தவங்களை கமெண்ட் கேட்டு நீங்கள் அந்த ஒரு லைனில் வந்து உங்களுக்கு ஆன்சர் வந்து கிடச்சிடாது எப்பயுமே, ஓகேங்களா? உங்களுக்காக ஒரு விஷயம் புரியணும், ஓகேங்களா? அதனால் வந்து அந்த மாதிரி விஷயங்கள் பண்ணாதீங்க, முக்கியமாக வந்து குழம்பாதீங்க, ஓகேங்களா? ஸோ அந்த மாதிரி அவங்க வந்து அந்த மாதிரி ஒரு தகவல் தராங்களே, இந்த மாதிரி வராதுன்னு சொல்கிறாங்க, இந்த மாதிரி வரும்னு சொல்கிறாங்க, இந்த மாதிரி ஆகும் சொல்கிறாங்க, இந்த மாதிரி மாறும்னு சொல்கிறாங்க அப்படிங்கிறாங்க. அந்த மாதிரியான குழப்பங்கள் வந்து வேணவே வேணாம், ஒரே ஒரு ஃபோக்கஸ் வைங்க, அதில் ஸ்ட்ராங்காக இருங்க, அதில் மட்டும் போய்
ஃபோக்கஸ்டாக இருங்க ஓகேங்களா. ஸோ கண்டிப்பாக ஜெயிச்சிடலாம் ஓகேங்களா. ஸோ அதாவது டிஎன்பிசியாக இருக்கட்டும், இந்த மாதிரியான எக்ஸாம்ஸாக இருக்கட்டும், இருக்கிறது வந்து ஒரே மாதிரியான சிலபஸ் தான். கிட்டத்தட்ட வந்து 80% தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் தமிழ்நாட்டில் இருக்கிற எக்ஸாம்ஸ் எல்லாத்துலேயுமே வந்து 80% சேம் சிலபஸ் தான் ஓகேங்களா. டிஆர்பியிலேருந்து டிஎன்பிஎஸ்சிலேருந்து டிஎன் போலீஸ்லேருந்து ஓகேங்களா. ஸோ எல்லாத்துலேயுமே கிட்டத்தட்ட சேம் சிலபஸ் தான். ஸோ நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா இருக்கிறத தெளிவாக படிச்சிருந்துருக்கணும் மெயினாக ஓகேங்களா. நீங்கள் படிச்சிருந்தீங்க அப்படின்னாலே அடுத்தடுத்து எந்த எக்ஸாம் வந்தாலுமே உங்களால் ஈஸியாக அதை வந்து அடிச்சுட்டு போயிட்டே இருக்க முடியும் ஓகேங்களா. ஒன்ஸ் நீங்கள் எல்லாத்தையும் கவர் பண்ணி முடிச்சிட்டீங்க அப்படின்னாலே வந்து நீங்கள் எக்ஸாம் எக்ஸாமை பற்றி கவலைப்பட தேவையில்ல. ஒரு எக்ஸாம் வருதா, ரெண்டு எக்ஸாம் வருதா, எப்படி வந்தாலும் சரி அடுத்தடுத்து எக்ஸாமை நீங்கள் கிளியர் பண்ணிட்டு போயிட்டே இருப்பீங்க ஓகேங்களா. அதில் 100 வேக்கன்சி வந்தாலும் சரி 200 வேக்கன்சி வந்தாலும் சரி உங்கள்கிட்ட நீங்கள் படித்தது தெளிவாக இருந்தீங்க அப்படின்னா போதும் ஓகேங்களா. ஸோ இதுக்காக நீங்கள் கோச்சிங் சென்டர் தேடி போகணுமோ மற்ற எதை தேடி போகணுமோ எதுவுமே தேவையில்லை ஓகேங்களா. ஸோ இது மட்டும் தான் சொல்லணும்னு நினச்சேன். ஸோ இதெல்லாமே அடுத்தடுத்த வீடியோக்கில் நான் சொல்கிறேன் ஓகேங்களா. ஸோ தெளிவாக சொல்லிடுறேன், ஏன்னா வந்து எல்லாத்துலேயும் ஒரே வீடியோவில் டம்ப் பண்ணி சொல்லணும்னு சொன்னால் கரெக்டாக இருக்காது. ஸோ இது வந்து இந்த வீடியோ நான் போட வேணாம் தான் நினச்சேன். என்னடா 10K சப்ஸ்கிரைபர் அப்படிங்கிறது ஒரு கொண்டாடப்படுற வேண்டிய விஷயமா நம்ம ஏதோ பண்ணோம் அப்படின்னா அதுக்காக கொண்டாடலாம். ஸோ இது அப்படிங்கிறது தேவையா வீடியோ அப்படின்னு நினச்சேன். இருந்தாலும் ஸோ ஒரு ஞாபகத்தமாக இருக்கட்டுமே, ஒரு மெமரியாக இருக்கட்டுமே ஓகேங்களா. ஒரு ஃபோட்டோ எடுத்து வச்சா எப்படி இருக்குமோ அந்த மாதிரி ஒரு மெமரியாக இருக்கட்டும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த வீடியோ. ஸோ நம்மளை சப்போர்ட் பண்ணிகிட்ருக்கா ஒவ்வொரு தடவையும் வந்து கமெண்டில் நல்ல நல்ல வார்த்தைகள் சொல்லிட்டு இருக்கா எல்லா நல்ல உள்ளங்களுக்கும் ரொம்பவே நன்றி. ஸோ தொடர்ந்து இணைந்திருங்கள். ஸோ அடுத்தடுத்த வீடியோக்கள் இன்னும் கண்டென்ட் வந்து வேல்யூபுளாக கொடுப்பேன். ஸோ அவ்வளோதான் இந்த வீடியோ. தேங்க்யூ, பாய், டேக் கேர்.